இப்போ என்ன பண்ணலாம்னா பேக் சைடில் இருக்கிற இந்த பார்ட் வந்து பண்ணலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்னா இதையே வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கண்ட்ரோல் டி கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணி பேக் சைடில் கொண்டு போயிட்டு இதுக்கப்புறம் வந்து டாப் வியூவில் ஸ்கேல் மோடில் ஸ்கேல் பண்ணி இங்கே கொண்டு வந்து ஓகே இதில் இந்த பீஸும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஸோ அந்த பீஸ் நம்ம ஏற்கனவே அதிலே பண்ணியிருக்கோம். நான் அதனால் என்ன பண்ணுறேன் கண்ட்ரோல் செட் ஓகே. ஸோ இதை வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக குரூப் பண்ணியிருப்போம். ஓகே இதை இன்னொரு குரூப் பண்ணிக்கலாம். இதை ரெண்டே செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி கண்ட்ரோல் ஜி குரூப் பண்ணிக்கலாம். அப்புறமா இதை மூவ் பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டு ஸோ கிரிட்டை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து ஸ்கேல் டூல் ஸ்கேல் பண்ணிவிட்டு மூவ் அகெயின் ஸ்கேல். ஸோ ஓகே ஸ்கேல் பண்ணிட்டு தென் இந்த பொசிஷனில் லைட்டாக மூவ் பண்ணிக்கலாம். தென் அகெயின் மூவ் ஓகே. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிட்டு மூவ் டூல் ஓகே. முடிஞ்ச வரைக்கும் அதோட சைஸ்க்கு செட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அதுக்கப்புறம் இதை ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இதை என்ன பண்ணுறேன் வெர்டெக்ஸ் மோடில் நான் இப்போ இதை என்ன பண்ணுறேன் ரெண்டுமே ஒர்க் பண்ணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் ரெண்டு வெர்டெக்ஸையும் செலக்ட் பண்ண முடியாது. அதனால் ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு மெஷில் போயிட்டு கம்பைன் பண்ணிக்கலாம் ஓகே. அப்புறம் வெர்டெக்ஸ் மோடில் இதுக்கப்புறம் இந்த சைஸை வந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம தனித்தனியாக பிரித்து பண்ணிட்டோம்னா மறுபடியும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் இப்படியே வச்சு இந்த ஷேப்பை வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் ஓகே. ஸோ ஒன் கொடுத்துட்டு ஜஸ்ட் கீழே கொண்டு போயிட்டு அகைன் இங்கே இந்த ஷேப் வந்து இங்கே மூவ் பண்ணிக்கலாம் ஓகே. ரொட்டேட் ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதையும் லைட்டாக ரொட்டேட் பண்ணி மூவ் டூல் ஓகே. ஸோ இங்கே வந்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம் ஓகே. ஸோ இதை வந்து இப்படி மூவ் பண்ணிக்கலாம் ஓகே. ஸோ இதை வந்து ஜஸ்ட் இங்கே நகர்த்திக்கலாம். இதை இங்கே நகர்த்திக்கலாம் தென் ரொட்டேட் பண்ணிக்கலாம் அதை லைட்டாக ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிலது வந்து தெரிய மாட்டேது. ஸோ அதுக்கு என்ன பண்ணோன்னா ஓகே இமேஜ் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்குது. என்ன பண்ணுறேன் இமேஜ் பிளேனை செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் டூல் வை டைரக்ஷனில் ஓகே சாரி கண்ட்ரோல் இசட் கண்ட்ரோல் ஏ எக்ஸ் டைரக்ஷனில் கொஞ்சம் ஓகே சாரி மூவ் டூல் ஓகே. ஸோ ஒரு வேல்யூ ஆட் பண்ணுறேன் இங்கே இருக்கிறது வந்து எக்ஸு ஒய் இசட். ஸோ அதனால் ஒய் டைரக்ஷன் மட்டும் வேல்யூ கொடுக்கலாம். ஒரு டூ கொடுத்து ஆட் பண்ணலாம் டூ பத்தில் ஸோ டென் ரைட். ஸோ மைனஸில் கொடுப்போம் மைனஸ் டூ மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபோர் ஓகே. இப்போ கரெக்டாக வந்துச்சு ரைட். ஸோ இப்போது இதை செலக்ட் பண்ணிவிட்டு வெர்டெக்ஸ் மோட் மூவ் டூல் இதை இங்கே மூவ் பண்ணிக்கலாம் தென் இதை இங்கே மூவ் பண்ணிக்கலாம் இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு இப்போ மூவ் பண்ணிக்கலாம். இங்கே ஜஸ்ட் கர்வ் டைப்பில் வர மாதிரி பார்த்துக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் அகெயின் மூவ் ஓகே இதை லைட்டாக மூவ் பண்ணிக்கலாம் ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம இது வரைக்கும் கொண்டு வரணும் இந்த ஃபேஸ் ரைட். ஸோ அதனால் இதை கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு ஓகே இதை வந்து ஒரே டிஸ்டன்ஸில் பண்ணும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் செப்பரேட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் மெஷ் செப்பரேட் இப்போ தனித்தனியாக பிரிஞ்சிடும். இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு வெர்டெக்ஸ் மோட் இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இது வரைக்கும் கொண்டு போயிடலாம் தென் மூவ் பேக் சைட் அகெயின் இதை செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் வந்துட்டு இதை சென்டரில் வச்சு இந்த மாதிரி கொண்டு வந்துடலாம் தென் இதையும் 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 செலக்ட் பண்ணிவிட்டு கம் ஃப்ரண்ட். ஸோ இப்போ இதை டீ செலக்ட் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்துக்கலாம். இப்போ இதை டீ செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ இதை முன்னாடி மூவ் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ ரைட் ஓகே. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு பீஸ் வந்து இங்கே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பீஸ் க்ரியேட் பண்ணோம் ஓகே.
right so adukku enna pannana na idu vandu perspective la okay the group on this first select pannittu appo side view move tool up inga kondu vechukla right okay इन कुछ मेल कोल देन इन फ्रंट लाइट मूव पड़ी कल ओके सर सो इं फ्रंट व्यूवल सो इत ग्रूप सेलेक्ट पड़े इं फ्रंट व्यूवल वह आइसोलेट व्यू सेलेक्टेड पे शोवे आइसोलेट सेलेक्ट व्यू सेलेक्टेड कुछ कंट्रोल वन को अगेन सारी बैकग्राउंड इमेज वो शिफ्ट सेलेक्ट सेलेक्ट पड़े कंट्रोल वन पाती अब मट सेलेक्ट पड़ी मूव बैक राइट पाती सैडल नाम शेप पड़ो सेलेक्ट पड़े प्लस इमेज सेलेक्ट पड़े कंट्रोल वन रेडीन अटक्स मोड इत सेलेक्ट पड़ी इत फा सेलेक्ट पड़ा ओके फा सेलेक्ट पड़ी फा सेलेक्ट पड़े मूव अप ओके इन कोईट रोटेट पड़ा मूवट रोटेट पड़ी ओके आंगल रोटेट इन कुछ की ओके फ्रंट व्यूवल ओके इन शेप करेक्टान पोसीशन करला मूव टूल ग्रूप लाइट मूव पनी की कोला ओके इमेज वो करेक्टा ना मैनुअल करेक्ट पड़ा ओके वो सेलेक्ट पड़े जस्ट आप मॉडिफाई सेंटर पिवट जस्ट मेल को रोटेट ओके रोम काम्प्लिकेटा पड़े पीस डिलीट पड़े अदा पड़ेना ऐसा इप मैं इंटर पीस क्रियेट पड़ो अं प्राल वो आना पड़े डिलीट पड़े इत वेक्स मोल वेक्स मोल इत पॉइंट मट पड़ा सेलेक्ट पड़ी कुछ मूव पड़ा कुछ इं मूव पड़ा सो इन इप्ली कर्व टाइप को ओके फेस मोल इतना सेलेक्ट पड़े ओके सेलेक्ट पड़ा सेम अदार सेलेक्ट पड़ा इं कंट्रोल शिफ्ट सेलेक्ट पड़ी एर सेलेक्ट पड़ा ओके कंट्रोल शिफ्ट सेलेक्शन फोर वे सेलेक्ट पड़ी पातको इत वो कंट्रोल बेस पड़ी इतना डी सेलेक्ट पड़ा ओके राइट सो इन पड़ो एडिट मेश डुप्लिकेट को मट जस्ट कुछ मेल को फाइव कुछ मेल को अदक मतलब तनिया सेलेक्ट पड़ी मेश मेश टू सॉरी एक्स एडिट मेश एक्सट्रूड
இது மட்டும் இஸ் டைரக்ஷனில் கொஞ்சம் மேலே கொண்டு வந்து அப்புறம் திக்னஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டிவிஷன்ஸ் டூ கொடுத்துக்கலாம். ஓகே ஸோ கொஞ்சம் கீழே கொண்டு வந்துக்கலாம். ஓகே ஸோ இப்போது இதை செலக்ட் பண்ணி ஆப்ஜெக்ட் மூலம் த்ரீ. ஸோ இது த்ரீ. ஓகே ஸோ இப்போ இங்கெல்லாம் ஷார்ப்னஸ் வேணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன், மெஸ் டூல், இன்சர்ட் எஜ் லூப்ஸ், தென் இங்கே ஒரு எஜ் லூப்ஸ், தென் இங்கே ஒரு எஜ் லூப்ஸ், இங்கே ஒரு எஜ் லூப்ஸ், த்ரீ. ஓகே ஸோ இது த்ரீ ரைட். ஸோ கிரிட் லைன் எடுத்துக்கலாம். ஓகே இந்த இடத்துல இன்னொரு திக்னஸ் வேணும். இதில் வந்து நம்ம இன்சர்ட் எஜ் லூப்ஸ் மறுபடியும் கொடுத்து இங்கே ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஓகே த்ரீ ரைட். ஸோ இது வந்து கொஞ்சம் உள்ளே கொண்டு போன மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ வெர்டெக்ஸ் மூலம் டாப் வியூ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் டூல் கொஞ்சம் உள்ளே கொண்டு வந்துக்கலாம். இதை மட்டும் டீ செலக்ட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் உள்ளே கொண்டு வந்துக்கலாம். ஓகே ஸோ இப்போது த்ரீ ரைட். ஓகே நைஸ். ஸோ இதில் எக்ஸ்ட்ரூட்டில் இன்னும் திக்னஸ் ஆட் பண்ணணும் கரெக்டாக. அதுக்கு என்ன பண்ணலான்னா, இன்சர்ட் எஜ் லூப்ஸ், இங்கேயும் இங்கேயும் ஒரு எஜ் லூப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ரைட். ஸோ ஒரு சைடு முடிச்சிட்டோம். இன்னொரு சைடு என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஜி கொடுத்து குரூப் பண்ணி கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு மைனஸ் எக்ஸ் ஒன் கொடுத்தோம்னா ஆப்போசிட்டில் ஒன்று க்ரியேட் ஆகிடும். ஓகே ஓகே இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக வந்து இது கரெக்டாக சென்ட்ரல் இல்லை, அதனால தான் இந்த மாதிரி இஷ்யூ வருது. ஸோ டெலீட் பண்ணிடுறேன். அகெயின் கண்ட்ரோல் இசட். அப்போ இது வந்து எங்கே க்ரியேட் ஆகிருக்குன்னு பார்க்கணும். கண்ட்ரோல் ஜி கொடுத்து டாப்பி இல்லை இதுலேயே வந்து க்ரிட்டை ஆட் பண்ணிவிட்டு மூவ் டூல் ஃபோர். ஓகே ரைட். இது கரெக்டாக தான் இருக்குது, பட் இது தான் மாடல் கொஞ்சம் தப்பாக இருக்கும் நினைக்கிறேன். ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, கண்ட்ரோல் டி மைனஸ் ஒன். ஓகே ரைட், சென்ட்ரலில் க்ரிட்டு சென்ட்ரல் க்ரியேட் ஆகலை. ஓகே பார்த்தீங்களா, இது கண்ட்ரோல் க்ரியேட் ஆகலை. ஸோ கண்ட்ரோல் இசட். ஓகே ரைட். இப்போ என்ன பண்ணுறோம், கண்ட்ரோல் ஜி கொடுத்தோன்னே குரூப் வந்து சென்ட்ரல் க்ரியேட் ஆகணும். டாப்பியில் போய் செக் பண்ணிக்கலாம். க்ரிட் ஓகே, க்ரிட்டே சென்ட்ரில் க்ரியேட் ஆகலை. ஸோ அதுதான் ப்ராப்ளம். ஸோ குரூப் வந்து இங்கே க்ரியேட் ஆகிருக்கணும், அதுதான் ப்ராப்ளம். ஸோ என்ன பண்ணுறேன்னா, மாடிஃபைல போய்ட்டு ஃபஸ்ட்டு எடிட்டில் போய்ட்டு டெலிட் பை டைப் ரிமூவ் ஹிஸ்ட்ரி, மாடிஃபைல போய்ட்டு சென்டர் பிவோட். ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் ஜி கொடுப்போம். இப்போ இதில் போய்ட்டு குரூப்பில் இதில் போய்ட்டு ரீசெட். ஓகே சென்டர் ஆஃப் த வேர்டில் கொடுத்து அப்ளை பண்ணலாம். ஓகே இப்போ கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ சென்டரில் இருக்கும். இப்போ இதில் போய்ட்டு கண்ட்ரோல் டி மைனஸ் ஒன். ஓகே ஓகே இப்போ பர்ஃபெக்டாக வந்துச்சு ரைட். ஓகே ஸோ ரிமைனிங் பார்ட்டை வந்து நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். ஓகே இப்போ என்ன பண்ணணுன்னா, இந்த பீஸ் வந்து பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, இந்த பீஸையே எடுத்துகிட்டு கண்ட்ரோல் டி கொடுத்து டூப்ளிகேட் பண்ணி மாடிஃபை போய் சென்டர் பிவோட். சென்டர் பிவோட் பண்ண வேண்டாம், ஃபஸ்ட்டு இந்த ஆங்கிளில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ 90 டிகிரி. ஓகே ஸோ இங்கே இமேஜ் வந்து ஃப்ரண்ட்டில் தெரியுது, அதனால் என்ன பண்ணுறேன், இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து எக்ஸ் டைரக்ஷனில் மைனஸ் ஃபைவ். ஓகே ரைட். இப்போ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இந்த பீஸ் வந்து மாடிஃபை போய் சென்டர் பிவோட் கொடுத்துக்கலாம். சாரி இதை செலக்ட் பண்ணிட்டு ஜிக்கு இப்போது இதை மூவ் பண்ணி
லைட்டா ரொட்டேட் பண்ணிட்டு தென் மூவ் பண்ணி இங்க கொண்டு வந்து இப்படி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் வரைக்கும் இந்த பீஸ் வந்து போகணும். ஸோ ஒன் கொடுத்துட்டு இப்போ ஷேப் பண்ணலாம். டெக்ஸ்ட் மோட், ஸோ மூவ். ஓகே, ஸோ இதை மூவ் பண்ணி இங்கே வச்சுக்கலாம், இதை மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதை இங்கே மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ரைட், இதை இங்கே மூவ் பண்ணிக்கலாம், தென் இதை இங்கே மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த பீஸ் வந்து இங்கே கொண்டு வந்துடுறேன். இது இங்கே வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே, இதை இங்கே கொண்டு வந்துடலாம். இதை வந்து மூவ் பண்ணி இங்கே வச்சுட்டு ரொட்டேட், இதை மூவ் பண்ணி இப்படி கொண்டு போய்க்கலாம். இது இங்கே இதை இப்படி கொண்டு வந்துடலாம். இந்த பீஸ் வந்து இப்படி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து இதை இப்படி ஆட் பண்ணிக்கலாம், இதை இங்கே கொண்டு வந்துக்கலாம். இது வந்து இங்கே லைட்டாக இங்கே மூவ் பண்ணிட்டு இதை இங்கே மூவ் பண்ணி இதை இன்னும் மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து ஜஸ்ட் மூவ் பண்ணிப்போம். இதை வந்து இங்கே மூவ் பண்ணிவிட்டு மூவ், ஸோ மூவ் இதை வந்து செலக்ட் பண்ணி மூவ், மூவ் டூல், இது இங்கே மூவ் பண்ணி இந்த லைனுக்கு நேராக வச்சுக்கலாம். ரைட், ரைட். ஸோ ஒரு சைடு ஷேப்பு க்ரியேட் பண்ணிட்டோம், பட் இதோட எக்ஸ்டென்ஷன் நம்ம வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ ஓகே, ரைட். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிவிட்டு ரைட், ஸ்ட்ரெயிட்னா ஸ்ட்ரெயிட்டாக முடிஞ்ச வரைக்கும் மெயின்டைன் பண்ணோம். ஓகே, இப்போ என்ன பண்ணலன்னா இந்த ஃபேஸ் மட்டும் செலக்ட் பண்ணி இது கொஞ்சம் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபேஸ் மட்டும் செலக்ட் பண்ணி இங்கே இருக்கிற இந்த ஃபேஸ் இதிலேருந்து இந்த ஃபேஸ் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு சைடு வியூவில் வந்துட்டு எடிட் மெஷ் எக்ஸ்ட்ரூட் கொடுத்துட்டு இப்போ இந்த சென்டர் இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணலாம், இங்கேருந்து இப்படி மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணிவிட்டு டிவிஷன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம், ரெண்டு டிவிஷன்ஸ். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், வெட்டெக்ஸ் மோடில் சேம் அப்ளை பண்ண சேம் கரெக்ஷன்ஸ் வந்து பண்ணோம். இது வந்து இப்படி கொண்டு போய்க்கலாம். ஓகே, இதை இங்கே இப்படி பண்ணிட்டு இதை வந்து ரொட்டேட் பண்ணி இப்படி மூவ் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ த்ரீ அந்த ஷேப் வந்து சான் செக் பண்ணிக்கலாம். ரைட், ஓகே. ஸோ இன்னும் கொஞ்சம் கீழே கொண்டு போகணும், வெர்டெக்ஸை மட்டும் கீழே மூவ் பண்ணால் போதும், மற்றபடி ஷேப்ஸ் ஓகே. இந்த ஷேப்ஸ் வந்து ஐசோலேட் வியூ செலக்டடில் போயிட்டு ஷோவில் ஐசோலேட் வியூ செலக்டட் கீழே இருக்கிற இந்த பாலிகன்ஸ் வந்து டிலீட் பண்ணிடலாம், ஐ மீன் ஃபேஸஸை. ஸோ இந்த ஃபேஸ்லேருந்து ஒன் கொடுத்து இந்த ஃபேஸ் இந்த ஃபேஸ் ஸோ இதெல்லாம் வந்து டிலீட் பண்ணிடலாம். ஓகே,
இதெல்லாம் டீசலெக்ட் பண்ணிட்டு டெலிட். ஓகே சரி ரைட். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் வந்து ஒரு சைடு வந்து வேறு மாதிரி இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபேஸ் வந்து டபுள் கிளிக் பண்ணி இந்த லூப்பை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஓகே டெலிட் பண்ணிடலாம். இதை டபுள் கிளிக் பண்ணி இதையும் டெலிட் பண்ணிடலாம். இப்போ நான் இது என்ன பண்ணுறேன்னா ஒரு சைடு ஆப்போசிட்டில் மிரர் பண்ணிக்கலாம். ஓகே மிரர் பண்ணுறதுக்கு முன்னாடி வெர்டெக்ஸ் மோட், இந்த வெர்டெக்ஸ் இது நான் டாப்பே போய்க்கிறேன் எஃப். ஸோ இந்த வெர்டெக்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே இந்த வெர்டெக்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் டூல் கொஞ்சம் மேலே கொண்டு போய்க்கலாம். ஓகே ரைட் த்ரீ இன்னும் கொஞ்சம் மேலே கொண்டு போய்க்கலாம். இதை மட்டும் கீழே கொண்டு வந்துக்கேன். ஓகே ஸோ இப்போ போயிட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு மெஷ் மிரர். ஓகே மிரர் பண்ணும்போது நம்ம மெஷ்ல ஆப்ஷன்ஸில் ரீசெட் ஓகே ஒரிஜினல் வித் கம்பைன் மைனஸ் எக்ஸ் ரைட். ஸோ ஜஸ்ட் அப்ளை, இதில் கட் ஃபேஸஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் அப்ளை. ஓகே கட் ஃபேஸ் என்ன பிரச்சனைனா இது சென்டராக இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு இதை சென்டராக மாற்றிக்கலாம். ஸோ கிரிட்டில் பார்த்திங்கன்னா இது கிரிட்டு பேஸ் பண்ணி சென்டராக இல்லை, ஆனால் கொஞ்சம் சென்டராக மாற்றிக்கிறேன். ஓகே ரைட். அடுத்து என்ன பண்ணுறேன்னா இப்போது சென்டராக மூவ் பண்ணோன்னே ஒன்று இந்த ஒரு எட்ஜை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். சே எட்ஜ் லூப் டபுள் கிளிக் பண்ணோன்னே இந்த எட்ஜை மட்டும் செலக்ட் ஆகிடும். இப்போது இதில் போயிட்டு இந்த வந்து கிரிட்டு எக்ஸை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸில் மூவ் பண்ணோம்னா ஓகே இந்த எக்ஸில் மட்டும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இது என்ன பண்ணுறேன்னா இந்த இமேஜை எடுத்து விட்டுலாம் இப்போதைக்கு டெம்பரரியாக. ஓகே ஸோ இந்த இமேஜை வந்து நான் என்ன பண்ணுறேன் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஏ இப்போதைக்கு நன் கொடுத்துறேன். இதையும் செலக்ட் பண்ணிட்டு நன் ஓகே இல்லை நன் ஓகே. இப்போ என்ன பண்ணலான்னா இந்த ஆப்ஜெக்ட் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஷோவில் செலக்டடில் வியூ செலக்டட் ஓகே. இப்போ வெர்டெக்ஸ் மோடில் இந்த வெர்டெக்ஸ் மட்டும் நான் என்ன பண்ணுறேன் செலக்ட் பண்ணுறேன். ஓகே செலக்ட் பண்ணிவிட்டு ஆர் கொடுத்து ஸ்கேல் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரெயிட் ஆயிரும். அப்புறம் எக்ஸை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூவ் டூல் இப்போ ஜஸ்ட் மூவ் பண்ணோம்னா மூவ் டூல் எக்ஸ் கரெக்டாக இந்த ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். ஓகே இப்போ பாடங்க மாடல் கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக அதுலேயே இருக்குது. நம்ம போயிட்டு மாடலோட ஷேப் ஏதாவது சேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகே இது சேஞ்ச் ஆகலை, கீழே மட்டும் இந்த இடத்துல மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே ரைட் ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இங்கே மட்டும் த்ரீ ஓகே ஷேப் கரெக்டாக தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணலான்னா மிரர் எடிட் மிஷ் மிரர் ஜாமெண்ட்ரி டூல் ஓகே அப்ளை. இப்போ கரெக்டாக மிரர் ஆயிடுச்சு த்ரீ ஓகே மிரர் ஆயிடுச்சு. பட்டு இது கூட மெர்ஜ் ஆகலை. ஸோ ஏன்னா நம்ம இங்கே மெர்ஜ் வித் கம்பைன் கொடுக்கல, அதனால் மெர்ஜ் ஆகலை. கண்ட்ரோல் இஸ் இட் மெர்ஜ் வித் கம்பைன் அப்ளை. ஓகே ஸோ இப்போது இதை க்ளோஸ் பண்ணிட்டு மாடிஃபை டெலிட் பை டைப் ஹிஸ்ட்ரி ஒன்
கீழே வந்து அந்த ஃபேஸ் இருக்கனால தான் एक्चुअली அது கூட சேர்ந்து வருது சோ நான் என்ன பண்றேன் கண்ட்ரோல் Z ஓகே சோ இந்த மெர்ஜ் பண்ண இது வந்து ஐசோலேட் வியூ செலக்டட் ஓகே இங்க போயிடு இந்த வெர்டெக்ஸ் மட்டும் வெர்டெக்ஸ் பாயிண்ட்ல இந்த வெர்டெக்ஸ் ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த வெர்டெக்ஸ் மட்டும் என்ன பண்ற டீசெலக்ட் பண்ணிக்கலாம் ஓகே சோ மூவ் டூல் ஜஸ்ட் மூவ் ஸ்கேல் ஈக்குவலா பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்கேல் இந்த சேம் மூவ் பண்ணு ஓகே ரைட் சோ இப்போ வந்து mirror ரைட் ஓகே சோ இதல போய்ட்டு mirror பண்ணிட்டு இத பாத்தீங்க இந்த வெர்டெக்ஸ் ஜாயின்ட் ஆயிச்சு இல்லையா அதுக்கு என்ன பண்ணனும்னா த்ரெஷோல்டோட வேல்யூ வந்து கமி பண்ணிக்கலாம் ஓகே கமி பண்ணிட்டா இது மேட்ச் ஆயிக்கும் 3 ரைட் நைஸ் பெர்ஃபெக்ட் சோ இப்போ என்ன பண்ணலாம்னா இதல போய்ட்டு வியூ செலக்ட் ஓகே ரைட் சோ பேக் சைடுல கொஞ்சம் உள்ள கொண்டு போய்க்கலாம் மூவ் டூல் சோ இன்னும் கொஞ்சம் ஓகே பெர்ஃபெக்ட் ரைட் ஓகே சோ இந்த பார்ட்டும் பண்ணிட்டோம் சோ மீதி இருக்கிறதுல வந்து நெக்ஸ்ட் இதல பாப்போம் இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் இந்த கிளாஸ் வந்து நம்ம பண்ணிடலாம் சோ ஃப்ரண்ட் கிளாஸ் சோ ஃப்ரண்ட் கிளாஸ்க்கு வந்து இங்க வந்து एक्चुअली வந்து ஒரு ஷேப்பும் தென் இங்க ஒரு ஷேப்பும் கிரியேட் பண்ணோம் என்ன பண்றேன் ஒன் வியூல ஃபர்ஸ்ட் இது வந்து இந்த இடத்துல ஒரு ஷேப் வந்து கிரியேட் ஆகும் அதனால இத வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் சோ 4 பேனல் வியூல 4 இங்க போய்ட்டு வெர்டெக்ஸ் மோட்ல ரைட் கிளிக் பண்ணி வெர்டெக்ஸ் மோட் சோ இந்த ஷேப் வந்து நான் கிரியேட் பண்ணனும் சோ அதனால என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற இந்த ஷேப் வந்து செலக்ட் பண்ணி மூவ் டூல் லைட்டா மூவ் பண்ணி இங்க கொண்டு வந்து வச்சுக்கலாம் ஸ்கேல் டூல் அகைன் ஸ்கேல் பண்ணி ஸ்ட்ரைட் பண்ணிட்டு இது இப்படியே மூவ் பண்ணி அகைன் ஸ்கேல் டூல் ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம் மூவ் டூல் இப்படி மூவ் பண்ணிக்கிறேன் தென் இந்த ஷேப்பை மட்டும் லைட்டா உள்ள கொண்டு போய்க்கலாம் சோ நமக்கு இங்க வந்து நம்ம ஒரு எட்ஜ் வந்து கிரியேட் பண்ணனும் அதனால இங்க இந்த மாதிரி ஒரு அவுட்டர் கிரியேட் பண்ணிக்கலாம் சோ இங்க வந்து just move rotate லைட்டா ரொட்டேட் பண்ணிக்கலாம் இல்லனா இந்த பாயிண்ட் வந்து கண்ட்ரோல் ஓகே சோ இந்த பாயிண்ட் மட்டும் மூவ் டூல் லைட்டா மூவ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த பாயிண்டையும் செலக்ட் பண்ணிட்டு மூவ் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு ஆர்க் டைப்பில் லைட்டாக கிரியேட் பண்ணிக்கோம் ஓகே சரி இங்கே என்ன பண்ணோன்னா இது வந்து நம்ம இப்போது இந்த ஃபேஸ் கிரியேட் பண்ணோம் இல்லையா ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு இதை ஸ்ட்ரைட் லைன் கொண்டு வந்துக்கலாம் அப்புறம் மெஷ் டூலில் இன்சர்ட் எட்ஜ் லூப்ஸ் கொடுத்துட்டு இங்கே வந்து ஒரு எட்ஜ் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ரைட் ஆட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் எட்ஜ் லூப்ஸ் இந்த எட்ஜை வந்து நான் என்ன பண்ணுறேன் இங்கே கொண்டு வந்து வச்சுக்கிறேன் ஓகே ரைட் ஸோ இந்த எட்ஜை இங்கே கொண்டு வந்து வச்சுக்கலாம் அதே மாதிரி இதை இங்கே கொண்டு வந்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம் ஓகே ஸோ நம்ம இப்போ இந்த ஷேப் வந்து இங்கே வந்து இன்னொரு உள்ளே போன மாதிரி கிரியேட் பண்ணும் ஸோ அதே மாதிரி இங்கே வந்து ஒரு கர்வ் மாதிரி கிரியேட் பண்ணும் ஸோ இன்னொரு இன்சர்ட் எட்ஜ் லூப்ஸ் இதில் போயிட்டு இங்கே ஒரு எட்ஜ் லூப்ஸ் ஓகே ரைட் கிரியேட் பண்ணிட்டு வெர்டெக்ஸ் மோட் இந்த வெர்டெக்ஸ் மூவ் பண்ணி இங்கே கொண்டு வந்துக்கிறேன் தென் இதை இப்படி கொண்டு போய்க்கலாம் இங்கே வந்து ரெண்டு வெர்டெக்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ அதில் எந்த வெர்டெக்ஸுங்கிறது கரெக்டாக பெர்ஸ்பெக்டிவில் போய் செக் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ எஃப் ரைட் கண்ட்ரோல் இஸ் இட் ஸோ
और vertex अंदर कीला मूव पानो ये इन्होर vertex रखे so last वाले के में और vertex रखे three कुड़ता तेरी अंदर vertex है ना संदर्ला control z कुड़ते नमन three मोड़ ला पनी क्ला ऐना अंदर vertex अंदर नमन इंदौक से select पना अंदौक से ना select आयर करना so four okay so redo edit ला पाइटे redo select and redo move okay இத செலக்ட் பண்ணிட்டு தென் மூவ் டவுன் இதையும் செலக்ட் பண்ணிட்டு கீழே மூவ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த லாஸ்ட் வரைக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிக்கலாம் ஸோ ஓகே இப்போ என்ன பண்ணலான்னா இப்போ த்ரீ சாரி ஒன் கொஞ்சம் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது ரைட் இங்கே மட்டும் தெரில த்ரீ இதையும் மூவ் பண்ணிக்கலாம் அதையும் மூவ் பண்ணிக்கலாம் தென் இந்த ஃபேஸையும் மூவ் பண்ணிக்கலாம் இப்போ ஒன் இங்கே த்ரீ ஸோ இந்த வெர்டெக்ஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன் இது கூட ஜாயின் பண்ணும் பட் ஓகே ஸோ அதுக்கு முன்னாடி இதை கரெக்ட் பண்ணிடலாம் ஒன் மோடில் ஸோ இப்போது இந்த வெர்டெக்ஸ் கீழே மூவ் பண்ணிட்டு இதையும் ஸ்ட்ரைட்டாக கீழே மூவ் பண்ணிட்டு இந்த ஷேப் வந்து இப்போ இங்கே ஒரு ஷேப் க்ரியேட் பண்ணிட்டோம் ஓகே ஸோ இங்கேயும் ஒரு ஷேப் ரைட் ஸோ கிளாஸோட இந்த பார்ட் பண்ணியாச்சு இந்த பார்ட்டில் வந்து இங்கே ஒரு எஜ் லூப்ஸ் வேணும் ஓகேவா ஸோ அதுக்கு என்ன பண்ணலன்னா நான் இந்த ஃபேஸ் மோடில் இதை செலக்ட் பண்ணிவிட்டு edit mesh extrude so z direction la just indha mari create panikiren so idha click pannittu indha position la move panikalam okay so 3 cut a vandrom right ipo perspective la f right so again z key கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் முள்ளா மூவ் பண்ணிட்டு மறுபடியும் ஜி கொடுத்து உள்ளே கொண்டு வைக்கலாம் அகேன் ஜி உள்ளே கொண்டு போய் ஸ்கேல் பண்ணி டெலிட் ஸோ இப்போது த்ரீ ரைட் ஸோ இன்னும் கொஞ்சம் இந்த இடத்துல திக்னஸ் வேணும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இங்கே க்ரியேட் பண்ணிக்குவோம் அதுக்கப்புறம் மற்ற இது பண்ணுவோம் நான் ஒரு சைடு ஃபேஸ் வந்து டெலிட் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு நான் பண்ணிவிட்டு மற்ற டெலிட் பண்ணிக்கலாம் ரைட் ஸோ இங்கே வந்து ஃபேஸ் இந்த ஃபேஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு ஓகே செலக்ட் பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா எடிட் மெஷில் எக்ஸ்ட்ரூட் பண்ணி ஓகே ஸோ ஜஸ்ட் ஸ்கேல் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஓகே அகெயின் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜி கீ இப்போது லைட்டாக உள்ளே கொண்டு போய்க்கலாம் ஓகே கொண்டு போயிட்டு இப்போது இதை போய் எக்ஸ்ட்ராக்ட் எடிட் மெஷில் போய்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் சாரி மெஷ் டூல் எடிட் மெஷில் எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போது த்ரீ ரைட் ஓகே சரி ரைட் ஸோ இப்போ என்ன பண்ணலன்னா இந்த சென்ட்ரலில் இதுக்கு வர மாதிரி சேஞ்ச் பண்ண ஓகே இப்போது ஆக்சுவலாக இங்கே சென்ட்ரலில் ஒரு பாயிண்ட் வரணும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரூட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் இசட் கொடுத்துக்கலாம் இப்போ எக்ஸ்ட்ரூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே என்ன பண்ணுறேன் இப்போ எஜ் மோடில் இந்த எஜ்ஜை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஓகே இந்த எஜ் லூப்பையே செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஓகே செலக்ட் பண்ணிட்டு
bevel edit mesh bevel kudutalam okay right ipo na enna pandra face mode right so adukku munna inga light ah vertex mode la inda point mattum konjam apdiye light ah thookna mari okay so adhe mari inge inga control d select okay adhe mari inge select pannite control d select okay right அதே மாதிரி இந்த இடத்துல இந்த வெர்டெக்ஸும் இந்த வெர்டெக்ஸும் அதை டி செலக்ட் பண்ணிக்கலாம் ஃபோர் இங்கே இருக்கு ஃபைவ் தென் இதையும் வந்து கொஞ்சம் மேலே எடுத்துக்கணும் மாதிரி இதை வந்து லைட்டாக பண்ணலாம் ओके थ्री ओके वन राइट सो ऐड पनी ऐड पनी कुछ नड़को नंदकला ओके राइट सो इंजरकर इंद कारनरो इधो अरे मरी इधो इधे सेलेक्ट पन्टे स्केल टूल லைட்டாக ஓகே ஸ்லைட்டாக ஸ்கேல் பண்ணிக்கலாம் கண்ட்ரோல் செட் ஓகே ஸ்லைட்டாக ஸ்கேல் பண்ணிக்கலாம் இதை மட்டும் ரீசெலக்ட் பண்ணிட்டு இதையும் ரீசெலக்ட் பண்ணிட்டு லைட்டாக ஸ்கேல் பண்ணிக்கலாம் த்ரீ ஓகே நோ இஷ்யூஸ் இப்போ வந்து என்ன பண்ணலான்னா ஃபேஸ் மோடில் இந்த ஃபேஸ் விட்டுடலாம் ஸோ இந்த ஃபேஸ் இது இது ஓகே இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு ஓகே இதெல்லாம் செக் பண்ணிக்கலாம் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம் ரைட் ஒன் ரைட் ஓகே ஸோ அதே மாதிரி இந்த ஃபேஸ்லாம் செலக்ட் பண்ணி டன் இப்போ ஃபோர் வேறு எதாவது செலக்ட் ஆகிருக்கான்னு பார்த்துக்கலாம் ஃபைவ் இப்போது எடிட் மெஷ் எக்ஸ்ட்ரூட் கொடுத்து அதோட பார்டர் திக்னஸ் கொஞ்சம் கொண்டு வந்துட்டு அகெயின் எக்ஸ்ட்ரூட் ஜி கி அகெயின் ஜி கொஞ்சம் உள்ளே கொண்டு போய்க்கலாம் இப்போ மெஷில் போயிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஓகே ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் மோட் த்ரீ இது த்ரீ ரைட் ஸோ இப்போது இதை வந்து கொஞ்சம் மேலே கொண்டு வந்துக்கலாம் மாடிஃபை சென்டர் பிவோட் ஓகே மாடிஃபை சென்டர் பிவோட் கொஞ்சம் மேலே கொண்டு வந்து மேலே கொண்டு வந்துட்டு இப்போது கொஞ்சம் ஸ்கேல் பண்ணி ஒன் இந்த வெர்டெக்ஸை மட்டும் நான் என்ன பண்ணுறேன் செலக்ட் பண்ணி மூவ் டூல் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம் இதையும் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம் த்ரீ ஓகே ஸோ இன்னும் லைட்டாக உள்ளே கொண்டு போய்க்கலாம் அதே மாதிரி இதையும் செலக்ட் பண்ணிட்டு லைட்டாக உள்ளே கொண்டு போய்க்கலாம் ஓகே இதையும் கொஞ்சம் உள்ளே கொண்டு போய்க்கலாம் ரைட் ஓகே ஸோ இப்போது ரைட் இந்த சைடை வந்து டெலீட் பண்ணிடுறேன் ஓகே ஸோ இந்த சைட் கரெக்டாக இருக்குது ஸோ இதையவே நம்ம என்ன பண்ணலாம் ஆப்போசிட்டில் மிரர் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே வந்து ஒன் இந்த எட்ஜை வந்து நான் என்ன பண்ணுறேன் எடிட் மெஷ் இன்சர்ட் எட்ஜ் லூப்ஸ் இங்கே வந்து லைட்டாக திக்னஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இங்கேயும் திக்னஸ் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் த்ரீ ஒன் இங்கேயும் திக்னஸ் ஒன்
finger thickness, right? Okay, perfect. Right. So inge vandha or plane vekkanum adukku idha vandha control d kuduthu duplicate pannite scale tool scale pannikalam 1 move tool up so 4 view 4th view la poite 1 vertex mode so idha mutta enna pandran indha shape ku thanda mari change pannikalam okay இது வந்து இங்கே மூவ் பண்ணிக்கலாம் இது இங்கே மூவ் பண்ணிக்கலாம் இதை இப்படி மூவ் பண்ணிட்டு இதை இங்கே மூவ் பண்ணி இங்கே மூவ் பண்ணிக்கலாம் இப்போ 3 ஓகே கரெக்டாக இருக்குது ஃப்ரண்ட் வியூவில் போயிட்டு இங்கே வந்து செக் பண்ணிக்கலாம் இதில் வந்து கொஞ்சம் ரொட்டேட் ஓகே ரைட் ஸோ இப்போ ஒரு சைடு ஃபேஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு இன்னொரு சைடு வந்து அப்படியே க்ரியேட் பண்ணணும் அது எப்படிங்கிறது நெக்ஸ்ட் சைடில் பார்ப்போம் ஓகே இப்போ என்ன பண்ணலான்னா இது ரெண்டையும் கம்பைன் பண்ணிவிட்டு இது இதையும் செலக்ட் பண்ணி மெஷில் போய் மாடலிங் டூல் மெஷ் கம்பைன் அப்புறம் வெர்டெக்ஸ் மோட் வெர்டெக்ஸ் மோடில் போயிட்டு 4 இந்த இடத்துல மட்டும் நான் என்ன பண்ணுறேன் இதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே ப்ராப்ளம் இருக்கிற இடத்துல செலக்ட் பண்ணிட்டு இதை டீ செலக்ட் பண்ணிட்டு 5 மூவ் டூல் ஜஸ்ட் ஆப் இங்கே வந்து மறுபடியும் இப்படி மூவ் பண்ணிக்கலாம் அகெயின் கொஞ்சம் மேலே ஆக்கொண்டு வந்துக்கலாம் ஓகே 3 ரைட் இன்னும் கொஞ்சம் மேலே ஆக்கொண்டு வந்துக்கலாம் ஓகே ஸோ அதே மாதிரி 4 இங்கேயும் வந்து செலக்ட் பண்ணிட்டு 1 இந்த இடத்துல செலக்ட் பண்ணிட்டு இதை டீ செலக்ட் பண்ணிடலாம் 5 ஓகே 3 ரைட் அதே மாதிரி இந்த இடத்துல ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு 4 இங்கே டி செலக்ட் பண்ணிட்டு 5 கொஞ்சம் வெளியே கொண்டு வந்துடலாம் இன்னும் கொஞ்சம் வெளியே கொண்டு வந்துக்கலாம் ஓகே இங்கே வந்து மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கிறேன் 4 யூ இதெல்லாம் டி செலக்ட் பண்ணிட்டு 5 இங்கே வந்து கொஞ்சம் வெளியே கொண்டு வந்துக்கலாம் ஓகே ரைட் ஸோ இன்னும் மேலே கொஞ்சம் வெளியே ஓகே இங்கேயும் கொஞ்சம் பண்ணும் 4 மேலே கொண்டு வந்துட்டு கொஞ்சம் வெளியே கொண்டு வந்துக்கலாம் இதையும் வந்து 4 கொஞ்சம் மேலே கொண்டு வந்துட்டு மேலே கொண்டு வந்துக்கலாம் ஓகே ஸோ இப்போ 3 இந்த இடத்துல அந்த இஷ்யூஸ் இல்லை இந்த இடத்துல ஆக்சுவலாக ஒரு மாதிரி ஷேப் இங்கே இருந்துச்சு அந்த இஷ்யூஸ் இல்லை ஆனால் பட் வந்து இங்கே ஹார்டாக தெரியுது ஸோ நான் என்ன பண்ணுறேன் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கல்ப் ஜாமெட்ரியில் ஸ்மூத் டூல் ஸோ இங்கே வந்து நான் லைட்டாக ஸ்மூத் பண்ணிக்கிறேன் ஓகே 3 ரைட் நான் இங்கே வந்து ஓகே ரைட் இங்கேயும் கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கலாம் ஓகே 3 ஓகே எந்த விஷயம் ஸோ இப்போ என்ன பண்ணலாம் செலக்ட் பண்ணிட்டு 3 கரெக்டாக கான்செக்ட் பண்ணிக்கலாம் ஓகே கரெக்டாக இருக்குது பட் இங்கே வந்து நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த எஜ் வந்து இப்போ இது வந்து ஆக்சுவலாக வந்து ஸ்மூத்தாக இருக்குது இது இன்னும் ஹார்டாக தெரியணும் அதுக்கு என்ன பண்ண ஃபஸ்ட்டு இதை செப்பரேட் பண்ணிடலாம் செப்பரேட் பண்ணிட்டு இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஷோவில் ஐசோலேட் செலக்டரில் வியூ செலக்டர் கொடுத்துட்டு தென் 3 இப்போது இன்சர்ட் எஜ் லூப்ஸ் கொடுத்துட்டு இங்கே வந்து ஒரு எஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஓகே 3 இப்போ பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஹார்டாக தெரியும் ரைட் ஓகே ரைட் ஸோ இங்கே ப்ராப்ளம் இல்லை ஸோ இப்போ வந்து இப்போ பார்த்திங்கன்னா இது கரெக்டாக இருக்குது இது ப்ராப்ளமாக இருக்குது அது ப்ராப்ளம் இல்லை நம்ம மிரர் பண்ணால் சரியாயிடும் ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் இதை 1 கொடுத்துட்டு ஃபேஸ் மோடில் இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணி இல்லைன்னா இதில் போயிட்டு இந்த சைடு ஃபேஸ் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் கீ இன்னும் செலக்ட் பண்ணிட்டு டெலிட் ஓகே இதெல்லாம் ஃபுல்லாக செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம்
next edge mode the edge full select pannittu grid open panikiren first move tool express panni kondu vandu inga correct ah kondu vandu straight ah vechukalam right so ipo enna pannalam na idha select pannittu mesh tool first adukku munadi delete by history then mesh mirror okay right mirror agla control z okay ice nenikiren actually isolate view select illa kanna kattu theriyala eduthatalam ipo okay so show isolate view selected mesh mirror mirror agla right na enna pandra control z okay mesh la poyitu mirror option la poyitu cut geometry ing eduthuttukonga eduthuttu mirror kodutamna vandrom right ipo 3 okay endha issue illa so ipo enna pandra na idha select pannittu delete by type history remove panikalam okay right so idhayum இதையும் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஜி ஓகே ஸோ இது இன்னும் கொஞ்சம் ஸ்மூத் பண்ணிக்கலாம் ஸோ என்ன பண்ணுறேன்னா இந்த கிளாஸை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு மெஷ் டூலில் போயிட்டு ஸ்கல்ப் ஜாமெண்ட்ரி டூல் ஸ்மூத் ஸோ இது என்ன லைட்டாக ஸ்மூத் பண்ணிக்கலாம் ஓகே ரைட் ஸோ ஓகே so smooth பண்ணிட்டு இப்போ 3 ஓகே பர்ஃபெக்ட் இப்போ இதுக்கு வந்து ஹார்ட் எட்ஜ் இன்னும் கிடைக்கல இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் ஹார்ட் எட்ஜ் கிடைக்கல ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒன் இந்த எட்ஜை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உள்ள கொண்டு போய் கண்ட்ரோல் செட் இந்த சைடும் செலக்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் உள்ளே கொண்டு போயிட்டு அப்புறம் வந்து இன்சர்ட் எட்ஜ் லூப்ஸ் இங்கே வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இங்கேயும் இன்சர்ட் எட்ஜ் லூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ 3 இப்போ பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ரைட் குட் ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா இதையும் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஜி தென் கண்ட்ரோல் டி எக்ஸில் வந்து மைனஸ் ஒன் ரைட் ஓகே ஸோ க்ரியேட் பண்ணிட்டோம் இங்கே சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்குது அதை நான் பாஸ் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கிறேன் ஓகே ஓவராலாக க்ரியேட் பண்ணிட்டோம் ரிமைனிங் வந்து நெக்ஸ்ட் இது பார்ப்போம் ஓகே இப்போ வந்து மாடலிங் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இல்லையா இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மாடலிங் முடித்தோடனே ஃபஸ்ட்டு இதை வந்து குரூப்பிங் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கணும் அதாவது இப்போது விண்டோஸில் அவுட்லைனர் நம்ம போனோம் அப்படின்னா இங்கே பார்த்திங்கன்னா இதோட நம்ம என்னெல்லாம் மாடல் க்ரியேட் பண்ணோமோ அதெல்லாம் இங்கே வந்திருக்கும் இதில் நம்ம நிறைய டைம் வந்து நம்ம குரூப் க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து டூப்ளிகேட் பண்ணி ஆப்போசிட்டில் வந்து மிரர் பண்ணியிருப்போம் ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணணும் ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுக்குறேன் ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் கிளியர் பண்ணி இதை டோட்டலாக ஹிஸ்ட்ரியெலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெக்ஸ்சரிங் வந்து போகணும் ஸோ நம்ம ஏன் இது பண்ணணும் அப்படின்னா இது வந்து நம்ம ஹிஸ்ட்ரி வந்து ஒவ்வொன்றுக்கும் க்ரியேட் ஆகிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இதில் போனோம்னா கீழே இதுதான் வந்து ஹிஸ்ட்ரி நம்ம என்ன பண்ணோமோ என்ன சேஞ்சஸ் பண்ணோமோ அது ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவோம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை க்ரியேட் பண்ணுறேன் இங்கே பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறையா ஹிஸ்ட்ரி இருக்குது ஹிஸ்ட்ரி டேட்டா இருக்குது ஸோ இதெல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா ரிக்கிங் பண்ணும்போதும் அனிமேஷன் பண்ணும்போதும் இந்த டேட்டாவும் சேர்ந்து அனிமேட் பண்ணணும் ஸோ அதனால் வந்து சிஸ்டமோட டைமிங் வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்கும் இன்னொன்று வந்து நிறைய ஸ்பேஸ் எடுத்துக்கும் சில சமயம் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக அனிமேட் பண்ண முடியாது அதாவது ஹேங்கிங் ஆகிற சான்சஸ் இருக்குது ஸோ ஹேங் ஆகாமல் நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அந்த ஹிஸ்ட்ரியெலாம் ரிமூவ் பண்ணணும் பட் அது வந்து சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் பட் இதுவும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் என்ன ரீசன் அப்படின்னா இது தேவையில்லாமல் ரெண்டரிங் டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணுறக்காக ஹிஸ்ட்ரி ரிமூவ் பண்ணணும் ஸோ ஹிஸ்ட்ரி ரிமூவ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் செலக்ட் ஆள் கொடுத்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா செலக்ட் ஆள் கொடுத்தா சில இமேஜஸ்லாம் சில குரூப்ஸ்லாம் செலக்ட் ஆகலை பட் அதெல்லாம் வந்து நம்ம அன்வான்டாக க்ரியேட் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம் ஸோ எடிட்டில் டெலிட் பை டைப் ஹிஸ்ட்ரி
கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ ஹிஸ்ட்ரி எல்லாம் எல்லாமே ரிமூவ் ஆயிடும் இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டா எதுவும் இருக்காது இப்போ நம்ம இதுக்கு ஹிஸ்ட்ரி பார்த்தோம் இல்லைங்களா அந்த ஹிஸ்ட்ரி டேட்டா எதுவும் இருக்காது ஓகே ரிமூவ் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாத்தையுமே குரூப் பண்ணணும் ஸோ நான் என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு தனித்தனி குரூப்பாக இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிக்கலாம் ஸோ இது ஒரு குரூப் இருக்குது ரைட் ஸோ குரூப்புக்கு வந்து நேம் கொடுத்துக்கலாம் ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஓகே ஸோ இது வந்து இந்த ஆங்கிளில் வச்சுட்டு நான் இது வந்து லெஃப்ட் சைடு ஆகும் ஓகே நம்ம இப்படி வச்சுக்கலாம் இது வந்து லெஃப்ட் சைடு இது ரைட் சைடு வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் ஸோ லீஃப் நான் ஃபஸ்ட்டு இதை மட்டும் குரூப் பண்ணுறேன் இதை டீசெலக்ட் பண்ணிக்கலாம் ஓகே ரைட் ஃபோர் செக் பண்ணிக்கலாம் தென் ஃபைவ் என்ன பண்ணுறேன் ஷிஃப்ட் பி ஷிஃப்ட் பின்னா அன்பேரண்ட் இல்லைன்னா எடிட்டில் போனீங்கன்னா அன்குரூப்னு கொடுத்தீங்கன்னா சாரி அன்பேரண்ட் கொடுத்தீங்கன்னா தனியாக வெளியே வந்துடும் இப்போ பாருங்கள் இந்த குரூப்லேருந்து வெளியே வந்துச்சு ஓகே இப்போ இதெல்லாம் தனியாக குரூப்பாக இருக்குது என்ன பண்ணுறேன் இதை மட்டும் கண்ட்ரோல் ஜி கொடுத்து குரூப் பண்ணிவிட்டு ஜிஆர்பி அண்டர்ஸ்கோர் எல் அண்டர்ஸ்கோர் ஃபேன் 01 ஓகே காப்பி ரைட் அதை காப்பி பண்ணிக்கலாம் சேம் அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறோம் இதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் செலக்ட் கிளிக் பண்ணி இதை டி செலக்ட் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஜி சாரி அதுக்கு முன்னாடி இதை வந்து ஷிஃப்ட் பி கொடுத்து வெளியே கொண்டு வந்துக்கலாம் ஏன்னா இது வேறு ஒரு குரூப்பில் இருக்குது ஸோ ஷிஃப்ட் பி கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஜி கொடுத்துட்டு இது வந்து ரைட் எல்லுங்க மட்டும் ஆறுன்னு மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே ரைட் ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதேமாதிரி ஷிஃப்ட் பி கொடுத்துட்டு மறுபடியும் கண்ட்ரோல் ஜி கொடுத்துட்டு ஜிஆர்பி ரைட் ஓகே ஸோ ரைட் வந்து லீஃப் 01 ஓகே ஸோ இதுலேயும் வந்து நம்ம ஆர் 01 ஓகே ரைட் ஸோ இதே மாதிரி இதை டபுள் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் பி கண்ட்ரோல் ஜி இது கொடுத்து லீஃப் லெஃப்ட் சைட் ஓகே இப்போ என்ன பண்ணலான்னா இது தனியாகவும் இது தனியாகவும் இருக்கு இல்லையா இது டோட்டலாக நீங்கள் குரூப் பண்ணுறதுனால குரூப் பண்ணிக்கலாம் ஸோ இதையும் லெஃப்ட் இதையும் லெஃப்ட் இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஜி குரூப் பண்ணிட்டு இப்போ ஜிஆர்பி ஓகே லீஃப் ஸோ சேம் குரூப் நேம் கொடுக்க முடியாது அதனால் ஜிஆர்பி எல் மெயின் லீஃப் மெயின் 01 ஓகே காப்பி ஸோ இந்த குரூப் இந்த குரூப்பையும் செலக்ட் பண்ணிக்கலாம் கண்ட்ரோல் ஜி ஸ்பேஸ்ட் ஆர் ஓகே ஸோ இப்போ என்ன ஆகுனா இப்போது செலக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது இப்போ இதை நான் செலக்ட் பண்ணிட்டு அப்பேரோ கொடுத்து நான் இது செலக்ட் ஆகிக்கும் தென் இதை செலக்ட் பண்ணிட்டு அப்பேரோ கொடுத்தா இது செலக்ட் ஆகும் மறுபடியும் அப்பேரோ கொடுத்தனா இது ரெண்டுமே செலக்ட் ஆகிக்கும் ஏன்னா ஒரு குரூப்புக்குள்ளே இன்னொரு குரூப் இருக்குது ஓகேவா ஸோ இப்போ ஒரு இது ப்ராசஸ் முடிச்சுட்டோம் இப்போ சென்டர் பாடி வச்சுக்கலாம் ஸோ நான் என்ன பண்ணுறேன் சென்டர் பாடி ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணிட்டு இதெல்லாம் டீசெலக்ட் பண்ணிக்கலாம் ஓகே ரைட் ஸோ இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஷிஃப்ட் பி கொடுத்து ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துடலாம் எடுத்துகிட்டு கண்ட்ரோல் ஜி கொடுத்துட்டு ஜிஆர்பி அண்டர்ஸ்கோர் சென்டர் பாடி ஓகே சென்டர் பாடி 01 ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணலாம் இந்த குரூப் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஜி ஸோ ஏரோப்ளேன் ஏரோப்ளேன் ஜிஆர்பி அண்டர்ஸ்கோர் ஏரோப்ளேன் மாடல் 01 ஓகே ஸோ இப்போது இந்த குரூப்பில் எல்லாமே வந்துச்சு இப்போ அவுட்லைனில் வச்சுட்டு ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்கன்னா இதெல்லாமே ஃபுல்லாக சாரி ஸ்பேஸ் பார் ஓகே ஸோ அங்கே வச்சுட்டு ஸ்பேஸ் பார் கொடுக்க முடியாது ஏன்னா இது தனியாக தனி விண்டோ ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் இதில் வந்து நம்ம எல்லாமே க்ரியேட் பண்ணிட்டோம் இப்போ தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய எம்டிஸ் இருக்குது ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ணணும் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் எதையுமே செலக்ட் பண்ணாமல்
ஃபைலில் ஆப்டிமைஸ் சீன் சைஸுங்கிறத கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து கரண்ட் சீன் சைஸை வந்து எடுக்கணுமான்னு கேட்குது. நான் கொடுத்தனா இங்கே இருக்க எம்டி குரூப் எல்லாம் ரிமூவ் ஆயிரும் பாருங்கள். ஓகே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எம்டி குரூப்லாம் ரிமூவ் ஆயிடுச்சு. இது போய் ஸ்கிரிப்ட் எடிட்டில் பார்த்தோம்னா எவ்வளோனா டெலீட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரிமூவ்ட் நர்வ்ஸ் கர்வ்ஸ் அது எதுவுமே கிடையாது, ஜீரோ. அதேமாதிரி ரிமூவ்ட் அன்யூஸ்டு கன்ஸ்டன்ஸ் எதுவும் இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா நம்ம அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருந்தோம்னா இதில் வந்திருக்கும், ரைட்டா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எம்டி 19 எம்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அந்த குரூப்லாம் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகே ஸோ டோட்டலாக இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ் பிளேன் மட்டும் இருக்குது. இமேஜ் பிளேன் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொடுத்த இமேஜ் பிளேன்ஸ் மட்டும் இன்சர்ட் ஆயிருக்கு. பட் அதை கூட நம்ம என்ன பண்ணலாம், ஒரு குரூப்பாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே தேவையில்லை ஆக்சுவலாக. இந்த எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஜி ஜிஆர்பி அண்டர்ஸ்கோர் இமேஜ் பிளேன்ஸ். ஓகே ரைட். ஓகே ஸோ இங்கே வந்து இங்கே ஒரு எம்டியாக ஒரு குரூப் இருக்குது, என்னென்னு செக் பண்ணணும். 4 எதுவுமே செலக்ட் ஆகலை. ஏன்னா சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம், எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து வேற ஒரு ஆப்ஜெக்ட் கூட கனெக்ட் ஆகிருக்கும், அப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் என்ன ரிமூவ் ஆயிரும். ஸோ அது வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இங்கே ரெண்டு பாலிகான் இருக்குது, ஷிஃப்ட் பி கொடுத்துக்கலாம். ஸோ அது என்னென்னு செக் பண்ணுவோம். எஃப் நம்ம ஹைட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இங்கே இருக்கிற அந்த ஃப்ரண்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட். ஸோ இது ஆக்சுவலாக நம்மளுக்கு தேவையில்லை, அதனால் என்ன பண்ணுறேன் இதை செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட், தென் இதையும் செலக்ட் பண்ணிட்டு டெலிட். ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓவராலாக இங்கே பார்க்குறக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆக்சஸ் பண்ணுறக்கு. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம அதை அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து மூவ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த இதை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம பண்ணியிருக்கணும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் நிறைய லேயர்ஸ் இருக்கு, க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதில் என்ன பண்ணுறோம், இந்த லேயரையும் டெலீட் பண்ணிடலாம், தென் இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் லேயர். ஸோ இதை வந்து நான் ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு இதில் போய்ட்டு ஏரோப்ளேன் மாடல் லேயர் அண்டர்ஸ்கோர் லேயர் 01 கொடுத்துக்கலாம். ஸோ இது ஒரிஜினல்னு வச்சுக்கலாம், ஒரிஜினல். ஏன்னா ஒரிஜினல் மாடல்னு வச்சுக்கோம். எதுக்குன்னா இங்கே இது நம்ம வந்து மறுபடியும் ஒரு ப்ராக்ஸி க்ரியேட் பண்ணணும்னா பண்ணும். ஸோ அதை பின்னாடி பார்ப்போம். ஸோ நான் இப்போ வந்து மாடல் மட்டும் க்ரியேட் பண்ணிக்கலாம், இது வேண்டாம்னா ஹைட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். ஸோ இதோட இதை ஸ்டாப் பண்ணிடலாம். We'll be right back.